வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 5000 கேங்மேன்களை வந்து பணி அமர்த்திட வேண்டும் மற்றும் பகுதி நேர துப்புரவு பணியாளர்களை வந்து பணி அமர்த்திட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்ற இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு எம்ப்ளாயி ஃபெடரேஷன் அப்படின்ற யூனியன் வந்து கொடுத்துருக்காங்க. 1/6/2022 வந்து கொடுத்துருக்காங்க. யார்கிட்டன்னா, தொழிலாளர் ஆணையர் அலுவலகத்துக்கிட்ட கொடுத்துருக்காங்க. மேற்கண்ட சங்கத்தின் தொழில் தாவா சம்பந்தமாக இவ்வலுவலத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து தகவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னத்துக்காக நடவடிக்கை எடுத்தாங்க, அது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன அப்படின்னு சொல்லி இந்த பட்டியலிட்டு கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா, 1/12/2019 முதல் வழங்கிட வேண்டிய ஊதிய உயர்வுக்கான பேச்சுவார்த்தை உடனடியாக துவங்கிட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இக்கோரிக்கை தொடர்பாக குழு அமைக்கப்பட்டு பரிசீலிக்கப்பட்டு வருகிறதுன்னு போட்டிருக்காங்க, நடவடிக்கை எடுக்கப்பட்ட நடவடிக்கை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பதவி உயர்வு, பதவி அனுமதித்தல், தொழிலாளர்களுக்கான கடன் வசதி போன்ற 18 மேற்பட்ட நடைமுறைகளில் சலுகைகளை நிறுத்தி 12/4/2022 வெளியிடப்பட்ட அரசாணையின் 2 ரத்து செய்திட வேண்டும் அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க. 2 வந்து ரத்து செய்யறதுக்கு, அதுக்கு வந்து முழு வாரிய நிலை ஆணையின் 2/12/2022 ரத்து செய்வதற்கான கோப்பு பரிசீலனையில் உள்ளது அப்படி சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து கொடுத்துருக்காங்க, லெட்டர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு வந்து பரிசீலனை இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. 3 பார்த்தீங்கன்னா, ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரம் செய்திட பேச்சுவார்த்தை நடத்திட வேண்டும் சொல்லி லெட்டர் கொடுத்துருக்காங்க. அது வாரிய கொள்கை முடிவுகளின் அடிப்படையில் தொடர்ச்சியாக பணிபுரிந்து ஒப்பந்த தொழிலாளர் அனைவரும் அடையாளம் காணப்பட்டு மற்றும் கருணை தொகை வழங்கப்பட்டு வாரிய வகுத்த நிபந்தனைகளை பூர்த்தி செய்ததன் அடிப்படையில் பல்வேறு காலகட்டங்களில் படிப்படியாக பணிகள் நிரப்பப்பட்டன. மேலும் கடைசியாக வாரியத்து தொழிற்சங்கங்களுக்கு இடையே தொழில் தகராறு சட்டம் பிரிவு 12(3)/10/8/2007 அன்று ஏற்பட்ட ஒப்பந்தத்தின்படி 21,600 ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி செய்யப்பட்டதன் தொடர்ச்சியாக வாரிய தலைவர் அவர்களின் 13/9/2007 நாளிட்ட உத்தரவுப்படி வாரியத்தில் ஒப்பந்த தொழிலாளர் பிசிபி மற்றும் சிட்டு அக்ரிமெண்ட் படி நேரடியாக பணியில் ஈடுபட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் முறை அகற்றப்பட்டது. தற்போது கேட்டு ஒப்பந்த அடிப்படையில் தமிழ்நாடு ஒப்பந்த தொழிலாளர் ஒழுங்குமுறைப்படுத்துதல் மற்றும் ஒழித்தல் விதிகள் 1975 தொழிலாளர்கள் உரிமம் பெற்று பதிவு செய்த ஒப்பந்த பணிகளின் ஒப்படைக்கப்பட்டு மேற்கொள்ளப்பட்டது வருகிறது. மேலும் கேட்டு ஒப்பந்தம் அடிப்படையில் ஒப்பந்த வேலை மேற்கொள்ளும் ஒப்பந்ததாரர்களின் அனைவருக்கும் தொழிலாளர்கள் நலச் சட்டங்களின் பின்பற்றவும் இபிஎஃப் இஎஸ்ஐ போன்றவற்றை முறையாக தொழிலாளியின் கணக்கில் செலுத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேற்கூறியவற்றை வாரியத்தில் தற்போது ஒப்பந்த தொழிலாளர்கள் எவரும் நேரடியாக பணியில் இல்லாத நிலையில் ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்திட பேச்சுவார்த்தை நடத்திட கோரும் கோரிக்கையை ஏற்புடையதல்ல, வந்து அவங்க கொடுத்த கோரிக்கையை வந்து ஏற்புடையதல்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, பகுதி நேர பணியாளர்களை பணியமைத்திட வேண்டும் சொல்லி கோரிக்கை வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து வாரிய தரப்புன்னு, வாரியத்தில் தற்போது மாதாந்திர தொகுதியத்தில் பணிபுரிந்து வரும் பகுதி நேர துப்புரவு பணியாளர்களின் விவரங்கள் அனைத்தும் மின் பகிர்மான வட்டங்களிலிருந்து 9/6/2017 நாளிட்ட கடிதத்தின் மூலம் பெறப்பட்டு, இதுவரை சுமார் 430 பகுதி நேர துப்புரவு பணியாளர்கள் காலை முறை ஊதியத்தில் சில மின் பகிர்மான வட்டங்களில் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். தற்போது மின் வாரிய அலுவலகங்களில் துப்புரவு பணியாளர் ஒப்பந்த முறையில் பணியமர்த்த நிலை ஆணையன் 76/4/9/11/2020 ஆணை வழங்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள சுமார் 1000 துப்புரவு பணியாளர்களை காலமுறை ஊதியத்தில் பணியமர்த்த இயலவில்லை. எனினும் மேற்கண்ட பகுதி நேர துப்புரவு பணியாளரிடமிருந்து பெறப்பட்ட விண்ணப்பங்கள் மற்றும் தொழிற்சங்கங்களின் கோரிக்கையின் தொடர்ந்து மீதமுள்ள சுமார் 1000 பகுதி நேர துப்புரவு பணியாளர்களை காலமுறை ஊதியத்தில் பணியமர்த்துவது தொடர்பான கோப்பு பரிசீலனையில் உள்ளது. துப்புரவு பணியாளருக்கு வந்து ஏற்கனவே கொடுத்து இப்போ வந்து வேலைக்காக பரிசீலனை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து விடுபட்டு போனால் மிச்சம் 5000 கேங்மேன்கள், அதை பற்றி வந்து போட்டிருக்காங்க. 5000 கேங்மேன் தேர்வு பெற்றவர்களை பணி நியமனம் செய்திட வேண்டும். மீதம் உள்ள அந்த 5000 கேங்மேனுங்களுக்கு வந்து லெட்டர் வந்து கொடுத்துருக்காங்க பணியமர்த்த சொல்லி. தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தில் அறிவிக்கை எண் 1/2019 4/7/2019 கேங்மேன் பயிற்சி பதவிக்கு விண்ணப்பித்து உடற்தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று
எழுத்து தேர்வில் கலந்து கொண்டு பணிக்கு தேர்வு செய்யப்பட்டதாக நபர்களின் குறைகளை ஆராய்ந்து மேல் நடவடிக்கை எடுக்கும் பொருட்டு வாரிய நிலை ஆணையன் 56/3/2022 படி குழு அமைக்கப்பட்டுள்ளது. அக்குழு சமர்ப்பிக்கும் அறிக்கையின்படி உரிய மேல் நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மீதமுள்ளவர்களுக்கு வந்து அந்த குழு என்ன சொல்லுதோ அதைப்படி வந்து நடவடிக்கை எடுத்து அந்த மீத இருக்கவங்களையும் பணியமர்த்துவாங்க அப்படி சொல்லியிருக்காங்க. 10/4/2021 அதிகாலையில் உடுமலைப்பேட்டை நடைபெற்ற மின் விபத்தில் கேங்மேன் பலியானது உட்பட இதுவரை 25 மேற்பட்ட கேங்மேன்கள் விபத்தில் மரணமடைந்துள்ளனர். எனவே விபத்துகள் இனி தொடராத வண்ணம் சரியான விசாரணையை நடத்திட வேண்டும். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கி வாரிசுகளுக்கு வேலை அளித்திட வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு வந்து மேற்பார்வை பொறியாளர் உடுமலை மின்பகிர்மான வட்டம் அவர்களின் 21/5/2022 நாளிட்ட கடிதத்தில் காலஞ்சென்ற திரு எஸ் சின்னச்சாமி கேங்மேன் குடும்பத்திடமிருந்து இறப்பு மற்றும் வாரிசு சான்றுகள் ஏதும் இதுநாள் வரை சமைக்கப்படவில்லை என்று வாரிசுதாரர்கள் யார் என்பதையும் அறிய சான்றுகள் இல்லாததால் உரிய காலக்கெடுவில் வேலையால் இழப்பீட்டு சட்டத்தின்படி இழப்பீட்டு தொகையை தொழிலாளர்கள் இணை ஆணையர் முன்பு வைப்பீடு செய்ய இயலவில்லை என்று தெரிவித்துள்ளார். இந்த 6 பிரதான கோரிக்கைகளை வச்சு நம்ம எம்ப்ளாயி ஃபெடரேஷன் யூனியன் வந்து தொழிலாளர் ஆணையர் அலுவலகத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதன ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி தான். கேங்மேன் மற்றும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்கும் நம்புகிறோம். பார்க்கலாம். இது போன்ற பயனுள்ள தகவல்கள் வந்து நம்ம உங்களுக்கு கிடைக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே வந்து பெல் பட்டன் இருக்கும், அதையும் வந்து கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நன்றி. வணக்கம்.